பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலை விவேகானந்தா அரங்கில் பட்டமளிப்பு விழா நடந்தது. இசையமைப்பாளர் தேவா, காமெடி நடிகர் வடிவேலு, டிவி தொகுப்பாளர் மகேஷ், யூடியூப் பிரபலங்கள் உட்பட 40 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைத்தது. எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க வீட்டுக்கு போனார்கள். கூடவே பட்டம் கொடுத்த நிறுவனம் போலி என்ற செய்தியும் வந்தது. பட்டம் பெற்ற பிரபலங்கள் வழங்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம், விழாவுக்கு இடம் கொடுத்த பல்கலைக்கழக நிர்வாகிகள் ஆடிப்போனார்கள். நீதிபதியும் பல்கலைக்கழக நிர்வாகிகளும் சென்னை போலீஸில் புகார் செய்தனர். இவ்வளவு பிரபலங்கள் அதிகாரிகளை சாதாரண அமைப்பால் எப்படி ஏமாற்ற முடிந்தது? நம்மை போல் போலீஸுக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது. அமைப்பின் இயக்குனர் ஹரிஷ் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த சம்பவத்தை விசாரித்த அதிகாரி எல்லாமே அதிர்ச்சியாக இருக்கு என்றார். அவர் மேலும் கூறியது, இன்னும் ஹரிஷின் சொந்த ஊர் தெரியவில்லை, கும்பகோணமாக இருக்கலாம். வேலைக்காக சென்னை வந்தவர் ஐடி கம்பெனியில் சேர்ந்தார். ஈஸியாக நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டார். ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற அமைப்பை துவங்கினார். டிசைன் டிசைனாக விழா நடத்தி பணம் சுருட்ட திட்டம் போட்டார். அப்படி நடந்ததுதான் இந்த பட்டமளிப்பு விழா கூத்து. பல்கலையில் நடந்தால்தான் எல்லோரும் நம்புவர் என்பதால் அண்ணா பல்கலைக்கு போனார். விருது வழங்கும் விழா நடத்தப் போகிறோம், இடம் வேண்டும் என கேட்டார். முதலில் நிர்வாகம் மறுத்தது. சுதாரித்த ஹரிஷ் நீதிபதி வள்ளிநாயகம் பரிந்துரைப்பது போல் போலி கடிதம் எழுதி பல்கலை அதிகாரிகளிடம் நீட்டினார். இந்த முறை அனுமதி கிடைத்தது. விவேகானந்தா அரங்கை ஒதுக்கி கொடுத்தனர். அனுமதி கடிதத்தை எடுத்துக்கொண்டு நீதிபதி வள்ளிநாயகத்தை பார்க்க போனார் ஹரிஷ். எங்கள் விருது வழங்கும் விழாவுக்கு நீங்கள்தான் சிறப்பு விருந்தினர் என சொல்லியபடி அண்ணா பல்கலை அனுமதி கடிதத்தை காட்டினார். பல்கலை விழா என நினைத்து நீதிபதியும் ஒப்புக்கொண்டார். விருது வழங்கப் போவதாக சொல்லி பிரபலங்களுக்கு ஃபோன் போட்டார் ஹரிஷ். 40 பேர் ஓகே சொன்னார்கள். சிறப்பு விருந்தினர், விருது பெறுவோர், விழா நடக்கும் இடத்தை போட்டு பக்காவாக இன்விடேஷன் அடித்து அனுப்பினார். குறித்த நேரத்துக்கு எல்லோரும் வந்தனர். விருது வழங்கும் விழாவை திடீரென பட்டமளிப்பு விழாவாக மாற்றி ஆளாளுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்து குஷிப்படுத்தினார் ஹரிஷ். அண்ணா பல்கலை என்பதால் எல்லாம் சரியாக நடக்கிறது என நீதிபதி நினைத்தார். நீதிபதியே வழங்குவதால் உண்மையான பட்டம்தான் என பிரபலங்கள் நம்பிவிட்டனர். எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகுதான் பட்டம் வழங்கிய விவரம் பல்கலை நிர்வாகிகளுக்கு தெரிந்தது. அதன் பிறகே விஷயம் சீரியஸாக மாறியது என அந்த அதிகாரி சொன்னார். ஹரிஷ் ஏற்கனவே 4 முறை ரகசியமாக பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்கிறார். எந்த வகையில் அவர் பலனடைகிறார் என்பதை இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை. அவர் மாட்டினால்தான் விடை கிடைக்கும் என்றும் கூறினார். இதற்கிடையே ரகசிய இடத்திலிருந்து வீடியோ வெளியிட்ட ஹரிஷ், பல்கலைக்கு தொடர்பில்லை, நாங்கள் தான் பட்டம் கொடுத்தோம், அதற்கான அதிகாரம் எங்களுக்கு உண்டு, எல்லாத்தையும் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றார்.